சுந்தரரின் பெருமை உணர்ந்த சேரமான் திருவாரூர் சென்று அவருடன் நட்பு பூண்டார். இருவரும் நட்பின் இலக்கணமாய் திகழ்ந்தார்கள். சேரமன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருடன் சேரநாடு புறப்பட்டார் சுந்தரர். வழியில் அவர்கள் பல திருத்தலங்களை தரிசித்து கொண்டு திருக்கண்டியூர் வந்தடைந்தார்கள். அப்போது காவிரியின் வடக்கரையில் திருவையாறு தோன்ற சேரமன்னர் அத்திருத்தலத்திற்கு சென்று பணிய வேண்டுமென்ற தம் விருப்பத்தை உரைத்தார். ஆனால் காவிரி வெள்ளம் போல் ஓட அதனை தாண்டி செல்ல இறைவனை வேண்டினார் சுந்தரர். கூசியடியாறு இருந்தாலும் குணம் ஒன்றில்லே குறிப்பில்லீர் தேசவேந்தன் திருமாலும் மலருமேல் அயனும் காண்கிலா தேசம் எங்கும் தெளித்தாட தெண்ணீரருவே கொணர்ந்தெங்கும் வாசம் தீரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ தடைப்பட்டு நிற்கும் கன்றை கண்டு தாய்ப்பசு கனைத்தெழுவதைப் போல ஓலம் ஓலம் என்று கூவி ஆட்கொண்டார் சிவபெருமான். உடனே காவிரி இடையே வழிவிட அவ்வழியே சென்று பஞ்சநாதேஸ்வரரை தரிசித்து மீண்டும் அவ்வழியே வந்தனர்.